ராசியான்னு நம்ம சத்யாவில ஈஸியா ஏசி வாங்கலாம். குழு குழு ஏசி ஆஃபர். சினிமா விகட நேர்களுக்கு வணக்கம். கண்ணும் கண்ணும் கொள்ளையடுத்த படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் வந்து இருப்பா இன்னைக்கு ஒரு வரலாற்று சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லி எவ்வளோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. லீலா பேலஸ்ல சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு கட்சி சம்பந்தமா ஏதாவது பேசுவார்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து போனாங்க. அவ்வளோ விஷயம்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நீ கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தாலுட்டு ஆரம்பிச்சிருக்கேன். மீட்டிங்ல ஏதாவது படத்தை பத்தி ஏதாவது சொன்னாரா? படத்தை பத்தி பேசலப்பா. படத்தை பத்தி பேசினா நம்ம இன்பவர்ஸ் சொல்ல, எத்தனை வருஷமா வந்து அரசியல் பத்தி அவர் என்ன பேசுவார்னு எதிர்பார்த்துட்டு எல்லாரும் போனாங்க. ஆனா அது பதில் வந்து வேற மாதிரி கிடைச்சது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் பதிவு பண்ணுமா இல்லையா? அதெல்லாம் அது வேணாங்க, படத்தை பத்தி மட்டும் பேசிக்கலாம். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தோட சக்சஸுக்கு அப்புறம் வந்து அடுத்த படத்தை ஆரம்பிச்சாரு துல்கர். இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி டான்ஸ் மாஸ்டர் பிருந்தாவோட டைரக்ஷன்ல, அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க வந்து டைரக்ட் பண்ண போறாங்க. சோ அந்த படத்துல வந்து துல்கர்ட்ட கதை சொல்ல போறாங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஆமா, கதை சொல்லி ஓகே பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு பூஜையோட. சோ யார நடிக்கிறா அப்படின்னா, சோ துல்கருக்கு பேர வந்து காஜல் அகர்வாலும் அதிதி ராவும் நடிக்கிறாங்க. படத்துக்கு பேர் என்ன அப்படின்னா, ஹே சினாமிகா. ஓகே கண்மணி கனெக்ட். எஸ், ஓகே கண்மணி எடுத்து மணிரத்ன தலைமையில தான் பூஜை நடந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் ஒன்று. ஒரு ஸ்பெஷலான தகவல் என்ன தெரியுமா? என்னது? ஓகே கண்மணி படத்துடைய ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங்கை வந்து ஹே சினாமிகா பாட்டில் இருந்து ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஓ, சூப்பராக இருக்குல்ல. அந்த படத்தோட அந்த பாட்டோட அந்த ஃபர்ஸ்ட் லைன் தான் ஹே சினாமிகான்னு பேர் வச்சு இன்னிலிருந்து படத்தோட பூஜை ஆரம்பிச்சு ஷூட்டிங்கும் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ வந்து இந்த படத்தை பற்றி வேற என்ன தகவல்கள்லாம் வருது? ஸோ வந்து அடுத்தடுத்து துல்கர் என்ன சொல்லணும்ல, சினிமாட்டோகிராஃபர் யாரு, மியூசிக் டைரக்டர் யாருன்னு சொல்லு. மியூசிக் டைரக்டர் வந்து கோவிந்த் வசந்தா. நம்ம சினிமாட்டோகிராஃபர் வந்து இப்போ இந்த படம் இருக்குல்ல வானம் கொட்டட்டும், அதில் ஒர்க் பண்ணாங்களா பிரீதா. வானம் கொட்டட்டோட மியூசிக் டைரக்டர் தான் ஃபர்ஸ்ட் கமிட்டி ஆனது கோவிந்த் சந்தா. ரைட், ஓகே. அதே டீம் அப்படியே யூஸ் பண்ணிருக்காங்க இங்க. ஆமா. சோ அதான் கடைசியில சித்ஸ்ரீனம் வந்தார் இல்லையா, சோ பிரீதா தான் வந்து இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்றாங்க அப்படின்றதெல்லாம் டெக்னீஷியன் அனௌன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. குஷ்புக்கும் பிருந்தாவுக்கும் ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்கு அப்படின்றனால அவங்க தான் கிளாப் அடிச்சு இந்த படத்தோட ஷூட்டிங்கை தொடங்கி வச்சாங்க. மாநாடு படத்துடைய ஷூட்டிங் வந்து சென்னையில் போயிட்டு இருந்தது இல்லையா, ஐயப்பனோட அருளால். ஐயப்பனோட அருளால. ஸோ வந்து ஹைதராபாத் போகிறாங்க, ஆனால் சிம்பு வந்து வரலன்னு சொல்கிறாரு, அதனால் இங்கேயே எடுக்கிறாங்க அப்படின்ற பேச்செல்லாம் வந்துச்சு. நம்மளும் அதை ஷோவில் வந்து பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ஒரு வழியாக டேரக்டர் வெங்கட் பிரபு, தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி ரெண்டு பேரும் சேர்ந்து படத்தோட டீம் வந்து ஹைதராபாத் கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஐயப்பனோட அருளால். ஐயப்பனோட அருளால. ஸோ ஏர்போர்ட்லேயே வந்து எல்லாரும் ஒரு குரூப் ஃபோட்டோலாம் எடுத்திருந்தாங்க. மனோஜ் பாரதிராஜா அது முக்கியமான கேரக்டர் நடிக்க போகிறார் போல, அந்த ஃபோட்டோலாம் இருக்கிறாரு. ஏன்னா பாரதிராஜா நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே தெரியும். ஸோ மனோஜ் பாரதிராஜாக்கு இதில் என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சாயந்தரமே அந்த படத்தில் வந்து அவருக்கான ரோல் என்ன அப்படின்றதும் அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. போலீஸ் யூனிஃபார்ம்ல போட்டோ வந்துச்சு. ஆமா, ஒரு போலீஸ் ஆபீசர் கேட்டல் நடிக்கிறாரு. ஸோ அவரு எஸ்ஜே சூர்யா, ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி, நம்ம எஸ்டிஆர் நாலு பேர் நின்று அப்படி பேசுற மாதிரி கேண்டிடான படங்கள்லாம் வந்து வந்துச்சு. எஸ்எஸ்சியோட கெட்டப் பார்த்தியா, கரெக்டாக கிளீன் ஷேப் பண்ணி மீசியா கொஞ்சம் ஷார்ட் பண்ணி, அவருக்கு என்ன கேரக்டர் தெரியல, அவர் வந்து கலர் ட்ரெஸ் எல்லாம் இருக்காரு, அப்பா அவர் போலீஸ் இல்லை அப்படின்ற இருந்த போலீஸ் அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. சரிப்பா, அவர் லுக் நல்லா இருந்துச்சு. ரைட்டா, நம்மால அப்துல் காலிக்குமே வந்து மாசா இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஹைதராபாத்ல இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். சரி, இன்னொரு பக்கம் இன்னொரு தகவல் வருதுப்பா. அந்த தகவல் தான் இப்போ நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, சுதா சங்கர் அவரோட டைரக்ஷன்ல வந்து சிம்பு வந்து ஒரு கதை கேட்டிருக்காரு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா வந்து கம்போசரா கமிட் ஆயிருக்காரு. அவர் ஆல்ரெடி கம்போசிங் ஆரம்பிச்சிடாருன்னு சில தகவல்கள்லாம் வந்துருக்கு. ஓகே. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படின்றது வந்து பயங்கரமான கேள்விக்குறிதான். ஆமா, நேற்று வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் மிஸ்கின் வந்து சிம்புக்கு வந்து ஒரு போலீஸ் சப்ஜெக்ட் வித் லவ் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருந்தோம். சேரன் வந்து சிம்பு கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காரு ஒரு கதைக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தோம். ஆமா, ரெண்டு பேரும் கதை சொல்லி அதாவது லைன் சொல்லி ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான டெவலப்பில் தான் இருக்காங்க. நேற்று கூட மிஸ்கின் அந்த படத்தில் வந்து வடிவேல் கூட பேசிட்டு இருக்காங்கன்னா தகவலாம் சொன்னோம். அது போக வந்து இந்த விண்ணை தாண்டி வருவேன் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஏற்கனவே நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி இருந்து அட்வான்ஸ்லாம் வாங்கியிருக்காரு சிம்பு அப்படின்றதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. இப்போ மாநாடுக்கு அப்புறம் அவர் பண்ண போகிற படம் வந்து ஒன்று மிஸ்கின் படமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா சேரன் படமாக தான் இருக்குன்றது ஒரு 98% கன்ஃபார்ம் தான். 98 அதாவது கன்ஃபார்ம் தான். ஏன்னா வந்து டக்குன்னு மனசு மாற வாய்ப்பு இருக்கு. 98% கன்ஃபார்ம் தான். இப்போ சுதா வங்கரா எங்கேருந்து உள்ளே வந்தாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா சுதா வங்கராவோட லைனை பார்த்து அப்படின்னா, இப்போ சூரிய போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தலைப்பேட்டை கதை சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கன்ஃபர்மேஷனுக்காக. மாஸ்டர் ஆடியோ லான்ச்சில் தெரிஞ்சிருக்கலாம் 15ஆம் தேதி அது தெரியுதோ, இல்லை அதுக்கப்புறம் வந்து சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணதோ, இல்லை அதுக்கு முன்னாடி பண்ணதோ அதெல்லாம் தெரியல. ஆனால் அந்த லைன் அப்பில் அவங்க இருக்காங்க. இன்கேஸ் அந்த தளபதி பணம் எது மிஸ் ஆச்சு அப்படின்னா, ஸோ தலைக்கிட்ட வேற கதை ஒன்று சொல்கிறதுக்காகவும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்களாம். அவங்க லைனை வேற பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ சிம்பிளை வச்சு ஒரு படம் பண்ணுவாங்களா, அது இப்போ இப்போ உடனே பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு விஜய்ட்டு தான் கதை சொல்லியிருந்தாங்க. அவர்கிட்டயுமே வந்து அது கொஞ்சம் ப்ரீ ப்ரொடக்ஷன் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ சூரியடை போட்டுரும் அந்த மாதிரி தான் நான் டைம் எடுத்து பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து லைன் நான் ஈஸியாக பிடிச்சிருவேன். ஸோ ஒரு பெரிய டைம் தேவைப்படுது ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு, ஆகஸ்ட்ல வேணா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மாதிரி சொன்னாங்கன்னு நீ சொல்லியிருந்த இல்லையா? ஆமாம். ஸோ அதை எப்படி சிம்பு வந்து உடனே இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது தெரியல. ஆமாம். ஸோ அந்த கதையும் ஓகே பண்ணாலும் அவங்களும் வந்து ஸ்கிரிப்ட் எழுதணும், இந்த படத்துக்காக தான் ஸ்கிரிப்ட் எழுதி தான் ஆகணும். ஸோ அதே கதையும் சொல்லியிருமாலும் என்னன்றது தெரியாது. பட் ஆனால் வந்து சிம்பு வந்து அடுத்த படம் சேரன் இல்லைனா மிஸ்கின் கூட தான் போயிட்டு இருக்கு. ஸோ சுதா உங்கராக வந்து இந்த பக்கம் தளபதி தலை அப்படின்னு வேற பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு புள்ளிகளும் எப்போ இணையுதுன்றது நம்ம கணிக்கவே முடியாது.
ஸோ வெயிட் பண்ணி பார்த்துருவோம் சிம்புவோட லைனப் என்னென்ன, சுதாகரோட லைனப் என்னென்ன அப்படின்றத. ஒருவேளை இந்த படமே உண்மையிலே கன்ஃபார்ம் ஆகுதா அப்படின்றதுமே நம்ம வெயிட் பண்ணி இல்லைன்னா விசாரிச்சு சொல்லிடலாம். ஏப்பா சிம்புவை பற்றி பேசும்போது இதை சொல்லணுன்றதே மறந்துட்டேன். வாய்ப்பு இல்லையா? அது இல்லைப்பா, இது வேற. இப்போ வந்து எப்பவுமே அவர் வந்து ஏதோ ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து ஏதாவது காமெடி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு படம் பார்த்துருந்தா அவருக்கு அந்த கேரக்டர் அந்த நடிப்பு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா அந்த கன்சர்ன் பர்சனுக்கு கால் பண்ணி நல்லா இருந்துச்சு, நீங்கள் அந்த ஷோவை சூப்பராக காமெடி பண்ணியிருந்தீங்க, இந்த படத்தில் அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசுறது வழக்கம். ஆமாம், ரொம்ப நல்லா பேசித்தான் இருக்காரு அந்த ஆட்களுமே. ஸோ சிம்பு இப்படி பேசினாருன்றதை பல வீடியோக்கள்லையோ பல ட்வீட்லையோ சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அவ்வளோ ஏன், நம்ம பிக் பாஸ் போயிட்டு வந்த சாண்டி தர்ஷன் இவங்களாம் கூட போய் சிம்பு பார்த்துட்டு வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அஸ்வத்துக்கு நம்பர் வாங்கி அவருக்கு கால் பண்ணி படத்தில் இருக்க அந்த சின்ன சின்ன டீட்டெயிலிங்லாம் நோட் பண்ணி பேசியிருந்திருக்காரு. கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருந்திருக்காங்க படத்தை பற்றி ரொம்ப புகழ்ந்து. ஸோ அவருமே வந்து அந்த ட்வீட்மாக போட்டிருந்தார். அப்படியே கட் பண்ணால் அசோக் செல்வனுக்கும் கால் பண்ணி பேசியிருக்காரு, அவர்கிட்ட ஒரு மணி நேரம் பேசியிருக்காராம். எப்படி அதை கண்டென்ட் கிரியேட்டர் பேசினாலும் அதை வந்து அழகாக வந்து டெலிவரி பண்ணது ஒரு ஹீரோ தானே. கரெக்ட், ஹீரோ டு ஹீரோ, நாட்டா மட்டு பங்காளின்ற மாதிரி பேசிட்டாரு. ஆமாம், பேசிட்டாங்க. அவரும் வந்து ஒரு சீனியர் ஜூனியர் வந்து கான்வர்சேஷன் மாதிரி இருந்துச்சுன்னு ஒரு ஒரு மணி நேரம் பக்கம் அவர்கிட்ட பேசினாரு. ஸோ இப்போ எனக்கு வந்து உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து உங்களை ஏன் இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றது எனக்கு இப்போ நல்லாவே புரியுது அப்படிலாம் சொல்லி அசோக் செல்வனும் ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ சிம்புட் அந்த நல்ல விஷயம் இருக்கு இல்லையா, அவர் படம் பார்த்துட்டு அதை பார்த்துட்டு அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்றது போகிறது இல்லாமல் அவங்ககிட்ட கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த வகையில் சிம்பு வந்து இந்த மாதிரி புதுசாக வர டேரக்டர்கிட்ட அசோக் செல்வன் மாதிரியான ஒரு எமர்ஜிங் ஆர்டிஸ்ட்டை வந்து பேசினது வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஸோ இப்போ எதுக்கு இதை நான் சொல்ல வந்தேன்னா, அப்போ சொல்ல மறந்துட்டேன் அதனால சொல்ல வந்தேன். இப்போ வந்து டாபிக் வரும்போது சொல்லியிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். ஆமாம், தப்பு பண்ணிட்டேன், அதனால் வந்து இப்போ நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ அடுத்த நியூஸ் கோலம் வரேன். இப்போ தான் என்ன அப்படின்னா, பொல்லாதவன், ஆடுகளம் இந்த மாதிரியான வெற்றிமரன் தனுஷ் காம்போவில் உருவான ஹிட் படங்களை வந்து தயாரித்தவங்க தான் ஃபைவ் ஸ்டார் ஸ்க்ரீன்ஸ் அண்ட் ஃபைவ் ஸ்டார் குரூப்ஸ். ஜெகதான படத்தை அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. எஸ் கரெக்ட், கதிரேசன் அப்படின்றது தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர். இப்போ இன்னொரு படத்தை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அந்த படத்தோட ஹீரோவாக லாரன்ஸ் நடிக்கிறாரு. அந்த படத்துக்கு மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் பண்ணுறாரு. ஓகே, இது வந்து அந்த ரங்கஸ்தலம் ரீமேக்கா? அப்படிதான் நினைச்சேன். லிங்கசாமி வந்து ரங்கஸ்தலம் ரீமேக் வாங்கிட்டு வந்திருக்காரு, லாரன்ஸ் வச்சு பண்ண போறாருன்றது இல்லையா. ஸோ ஜிவி பிரகாஷ் தான் அதுக்கு மியூசிக் பண்ணுறாரு போல அப்படின்னு சொல்லி தான் நினைச்சு அப்புறம் விசாரிச்சு பார்க்கல. அது ஒரு புது டேரக்டர், ஒரு ஃப்ரெஷ் ஸ்கிரிப்ட், ஃப்ரெஷ் டேரக்டர் அப்படின்ட்டாங்க. ஓ, புது டேரக்டர் பேரே போடாம கொஞ்சம் குழம்புகிட்டோம். ஆமா, எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணி விடுவோம் யார் யாருன்னு, அதுக்காக போட்டிருக்காங்க, அதுக்காக தான் இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ லாரன்ஸ் வந்து இப்போ இல்லாமல் லக்ஷ்மி பாம்ல ரொம்ப பிஸியாக இருக்காரு, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் போய்கிட்டு இருக்கு. அவருடைய ட்ரஸ்ட்டுக்கு வந்து அக்ஷய்குமார் வந்து சில நிதி உதவி எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம அப்பப்போ சோல சொல்லியிருந்தோம். நியூஸும் வந்திருந்தது. ஸோ இதை தொடர்ந்து லாரன்ஸ் வந்து காஞ்சனா த்ரீ, காஞ்சனா த்ரீக்கு அப்புறம் அந்த காலபைரவா இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் ரங்கஸ்தல ரீமேக் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெஷ் டேரக்டர்கிட்ட ஃப்ரெஷ் ஸ்கிரிப்ட் வந்து கேட்டிருக்காரு, ஓகே பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அந்த டேரக்டர், யார் டஸ்டண்ட்டாக வேலை பார்த்தவர், படம் வந்து எப்போ ஷூட் ஆரம்பிக்க போகிறாங்க, அதில் லாரன்ஸுக்கு எப்படி ஒரு ரெண்டு மூணு ஹீரோயின்லாம் இருப்பாங்க, அவங்களாம் யார் அப்படின்னு அவர் டேரக்ட் பண்ணுற படத்தை தான் அப்படி அப்படியா ரைட். அப்போ லாரன்ஸுக்கு அதில் ஒரே ஒரு ஹீரோயின் தான் இருக்காங்களா? ஸோ யார் அந்த ஹீரோயின் அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்த்துருக்கலாம். ரைட்டு விடு, வெயிட் பண்ணி பார்த்துடலாம். இந்தியன் டூ படத்தோட ஷூட்டிங் வந்து ஸோ மறுபடியும் எப்போ கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்றது பயங்கர கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம பல சொல்ல சொல்லியிருந்தோம்ல. ஆமாம், ஆனால் ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, காஜல் வாலா வந்து இப்போ இந்தியன் டூ ஷூட்டிங்கில் இருக்காங்க. அந்த ஷூட்டிங் வந்து சங்கர் இல்லாமையே அவங்களோட அஸ்டண்ட்டை வச்சு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இதே எப்படிப்பா சாத்தியமாகும்? அதை தகவலை உறுதிப்படுத்தும் விதமா இன்னைக்கு வந்து காலையில பூஜை போட்டாங்களே துல்கர் படத்தோட பூஜை சினாமிக்காவுக்கு. ஆமாம், அதில் வந்து காஜல் தான் ஹீரோயின், அவங்களும் அந்த பூஜையில் கலந்துக்கல. ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி இது உண்மைதான் அப்படின்ற மாதிரி தகவல ரூமராக பதவிட்டு இருக்கு. சங்கர் எப்படி போக ஷூட்டிங்க்கு போகாமல் சாத்தியமா அப்படின்னு கேட்டால், சாத்தியப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஸோ வந்து அவர் கண்டிப்பாக ஒரு டிப்ரெஷனில் இருந்திருக்கலாம், இல்லைதான் அந்த ஆக்ஷன்லேருந்து இன்னும் மீளாமல் இருந்திருக்கலாம். அதனால வந்து மேஜர் போர்ஷனாக இல்லாமல் மற்ற சின்ன சின்ன போர்ஷன் அவங்க கால் ஷீட் முடிகிறதுக்குள்ளீட் நம்ம காஜல் கால் ஷீட் முடிகிறதுக்குள்ளே இதெல்லாம் எடுக்கணும்னு சில விஷயங்கள் இருக்கும்ல, அதை வேணால் எடுக்க சொல்லியிருந்துக்கலாம். ஏன்னா பொதுவாக வந்து பல இயக்குநர்கள் வந்து தன்னோட அசோசியேட் டைரக்டர் வச்சு சில சீன்ஸ்லாம் எடுப்பாங்க. சில இயக்குநர்கள் வந்து இந்த மாதிரி காதல் பாடல்களுக்கெல்லாம் வெளியூர்லாம் போகிறாங்கல்ல, அதெல்லாம் போக மாட்டாங்களாம். அசோசியேட் விட்டு இப்போ எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்களாம், அவரே போய் எடுத்து வந்துருவார். ஸோ கத்தி படத்தில் கூட முருகதாஸ் வந்து உட முடியாமல் போனப்போ அவங்க அசன் டேரக்டர் முன்னாடி அதாவது விட்டு ஒர்க் பண்ணி வேறு படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களும் வந்துட்டாங்க. எங்கேயும் எப்போவும் சரவணன், ஸோ அவங்கலாம் வந்து அந்த அந்த பிரஸ் மீட் சீன்லாம் எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ அப்படி பல விஷயங்கள் தமிழ் சினிமாவில் நடந்திருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய டிப்ரெஷனில் இருக்கிறனால ஸோ அதுலேருந்து வெளியே வர கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து நேரம் ஆகும். ஸோ அதனால அதே மாதிரி காஜல் கால் ஷீட்டும் முடிஞ்சிடும்ல. ஸோ அதை முடியறதுக்குள்ளே சில சீன்லாம் எடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு இருப்பார் போல.
போல. அதைத்தான் இப்படி வந்து சுத்திட்டு இருக்கு. இதுவுமே இன்னும் உறுதியா என்னன்னு தெரியல. இப்படி ஒரு தகவல் வருது, சாத்தியமா அப்படின்றதுக்குமே சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்றத இங்க பதிவு பண்றோம். அப்படி நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அது நடக்கல அப்படின்னா இனிமேல் ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தி இன்டோ வந்து அடுத்தடுத்த நகர்வுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றோம். ராசியான நம்ம சத்யாவில ஈஸியா ஏசி வாங்கலாம். குழு குழு ஏசி ஆஃபர்.